போகிறோம். மேஷ ராசி, அஸ்வினி நான்கு பாதங்கள், பரணி நான்கு பாதங்கள், கிருத்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்த மேஷ ராசியினருக்கு இந்த 2022 ஆண்டுல எந்த வகையான மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கார். அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்துல, அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. மேலும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்றபடியால உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், திட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது. புதிய ஒரு கௌரவம், புதிய ஒரு தன்னம்பிக்கை, புதிய ஒரு வீரியம், புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த மேசராசினருக்கு அமையும் அப்படின்னு சொல்லணும். இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல கடந்த ஒன்றரை வருடங்களாக ராகு பகவான் அமர்ந்திருந்தார். அப்ப ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கும் போது ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல போராட்டங்களையும் பல தொந்தரவுகளையும் கொடுத்துக் கொண்டிருந்ததுன்னு சொல்லணும். அப்ப குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தியிருந்தது, பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது, உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பல தொந்தரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அத்தனை விஷயங்களும் இந்த வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. அதாவது வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு தன வரவு பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்து வந்த பல தொந்தரவுகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நிகழ்வு. அப்ப தனம் பெருகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வாக்கு பழியக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு. அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லணும். அடுத்து தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை அந்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பார்வையிடுகிறார். அப்ப புதிய தன்னம்பிக்கை, புதிய ஒரு தைரியம், புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவரையில் நடைபெற்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கூடிய அமைப்பு, உங்களுடைய முயற்சி பலிதமாக கூடிய அமைப்பு, தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சார்ந்த அந்த தொழில் சார்ந்த இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது. அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு துறை, இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. அப்போ புதிய முயற்சிகள், அப்போ நீ எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கடந்த காலத்துல, கடந்த ஆண்டுல தாயின் மூலமாக பல தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தாயின் வர்க்கத்தின் மூலமாக பிரச்சனைகள், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் குறைபாடு. சோ இது எல்லாமே வருகின்ற இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து விலகப் போகிறது. என குரு பகவானுடைய பார்வை ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறதுனால தாயின் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அப்ப தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் தாயுடன் ஒன்று சேரக்கூடிய நிகழ்வு. அல்லது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு சென்றவர்கள் எல்லாம் சொந்த ஊர்ல திரும்பி அங்க அமரக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும். மிக முக்கியமாக ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பார்வையிடுகிறதுனால குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதாவது இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்கள், குடும்ப அதாவது குழந்தையினுடைய மழலை சத்தம் கேட்க இல்லாதவர்கள், அல்லது பல தொந்தரவுகள், குழந்தையினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு தன்மை, அப்போ குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். அப்போ குழந்தைகளுடைய கனவுகள், எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அடுத்து கடன் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடனை உருவாக்கி இருக்கும். அப்ப கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க கடந்த வருடத்துல. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடமான உங்களுடைய ரணரோக சத்ருஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு தொழில ஒரு வளர்ச்சி அபிவிருத்தி செய்வதற்கு கடனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடனை வாங்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் கடனை அடைக்கணும், இதுவரைக்கும் கடனை அடைக்க முடியாதவங்க எல்லாமே கடனை ஃபுல்லா அடைக்கக்கூடிய அமைப்பு, சத்ரு தொழில இருந்தவர்கள் எல்லாமே அது விலகக்கூடிய அமைப்பு, அல்லது எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடி வருவார்கள். சோ இத்தனை விஷயங்கள், அதாவது வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே சமயத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது இந்த மேச ராசினருக்கும் சொல்லணும். அடுத்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம், திருமண ஸ்தானம் என்ற இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பதினோராம் இடமிருந்து லாபஸ்தானத்திலிருந்து அந்த ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அப்ப திருமணத்தில் கடந்த வருடங்கள் எத்தனை விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்திருந்தாலும் இந்த வருடம் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஆண்டு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த, உங்களுக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த திருமணங்கள் உங்களுக்கு
உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபரை கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, காதல் சார்ந்த விஷயத்திற்கும் காதல் திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது. அதே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் உங்களுடைய ஏழாம் இடமான திருமணஸ்தானத்துல வந்து அமர்கின்றதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து செல்லணும். வாக்கு வாதங்களை ஏற்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஆற அமர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவெடுப்பது சிறப்பு, அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றேன். அடுத்து எட்டாம் இடம் என்கின்றது வலி, வேதனை, தூக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதை பார்வையிடுகின்றனால உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். அதே போல நிறைய இடத்துல பணம் கொடுத்து வச்சிருந்த அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காதவங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அந்த நிகழ்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் உங்களுக்கு அமைய போகிறது. பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம், அதாவது தகப்பன் ஸ்தானம். அப்ப இதுவரைக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஏன்னா ஒன்பதாம் இந்த வருடத்தினுடைய முதல் நாளே அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் இந்த பாக்யஸ்தானத்தில் இருந்து அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை விஷயங்களும் முடிவுக்கு வரும். அதாவது பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும். தகப்பனால உங்களுக்கும் உங்களால தகப்பனுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் உங்களுக்கு அமைய போகுது. அதற்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடமான இடத்துல, அதாவது விரயஸ்தானமாக இருந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்று இருக்க போகிறார். அப்ப ஒன்பதுக்குரியவன் பலமாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு செல்லணும் என்று நினைக்கின்ற அத்தனை விதமான மேசராசினருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அற்புத நிகழ்வு உங்களுக்கு நடக்க போகிறது. அல்லது வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய நிகழ்வுகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பத்தாம் இடத்திலே இருக்கார். அப்போ தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியினுடைய வீட்டுல இருக்கிறதுனாலையும் அவரே லாபஸ்தானாதிபதியின் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில ஒரு நல்ல பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டுதான். அப்ப தொழில ஒரு அபிவிருத்தி நடத்தணும் இல்ல இன்னொரு தொழில ஆரம்பிக்கணும், இது எல்லாமே உகந்த ஒரு ஆண்டுதான். இதுவரைக்கும் தொழில ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலன்னா இந்த ஆண்டு ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் வேலையில பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், அதாவது வேலையில இடமாற்றம் செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லணும். அதே பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா இரண்டரை மாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் கும்பமனைக்கு வந்து அமரப்போகிறார். அந்த இரண்டரை மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்க போகுது. அப்ப தொழில இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் விலகப் போகிறது. தொழில ஒரு நல்ல ஒரு கௌரவத்தையும் ஒரு புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது. பனிரெண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனக்காரகன் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள், அதாவது வீடு வண்டி வாகனம் போன்ற அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய அற்புத வருடமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லணும். அப்ப இதுவரைக்கும் நீங்க எந்த பிரார்த்தனை வச்சிருந்தீங்க அந்த பிரார்த்தனை எல்லாம் படிக்கல அப்படின்னா இப்ப படிக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் நிறைந்த ஒரு வருடம் தான் இந்த மேசராசினருக்கு என்று சொல்லணும். அதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ராகுக்கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து அமருகின்ற காரணத்தால மனதுல சில குழப்பங்களை ஏற்படுத்தும். அப்ப எந்த வகையான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு தடவை இரண்டு தடவை நன்கு யோசித்து செயல்படுவதும் சிறப்பு. அதே சமயத்தில் கேது பகவான் ஏழாம் இடம் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துல, அதாவது திருமணம் ஆனவர்கள் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படாதவன் பார்த்துக்கணும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அது அந்த விஷயத்துல, அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல, அந்த கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்துல அரசாங்கத்தின் மூலமாக அந்த வரக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த மேச ராசினருக்கு ஒரு அற்புத ஆண்டாக அமையுங்கிறதுல எல்லா விதத்திலும், சுப காரியங்கள் சார்ந்த விஷயத்திலும், தொழில் சார்ந்த விஷயத்திலும், வேலை சார்ந்த விஷயத்திலும், திருமணம் சார்ந்த விஷயத்திலும், சுகம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு அற்புத ஆண்டாக அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் இதுவரைக்கு சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இன்னும் துல்லியமான பலன்கள் வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், அதாவது சுய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் ராகு கேதுக்கள் குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார், எந்த மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த வகையான டிகிரியில இருக்கார், இப்ப கரண்ட்ல என்ன தசை நடக்கிறது, புத்தி நடக்கிறது, அந்தரம் நடக்கிறது, சூட்சமம் நடக்கிறது, புத்திநாதன் தசரநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2022 ஆண்டுல சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய அந்த விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா,
அப்படி இருக்கின்ற பட்சத்துல எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், வேலையில எப்போ இடமாற்றம் கிடைக்கும், அதுக்கான ப்ரொமோஷன் எப்போ அமையும், எப்போ நம்ம வீடு கட்டக்கூடிய அமைப்பு, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ இந்த வருடத்துல திருமணம் நடக்கும், இது போன்ற துல்லியமான கேள்வி பார்க்க போகிறோம். மேஷ ராசி அஸ்வினி நான்கு பாதங்கள், பரணி நான்கு பாதங்கள், கிருத்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்த மேச ராசினருக்கு இந்த 2022 ஆண்டுல எந்த வகையான மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுடைய ராசிநாதன் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார்.